ஸோ இவங்கெல்லாம் வந்து 4 மாதம் போட்டு 4-5 மாதமான கன்றுகள், சீட்லிங்ஸ், அடீனியம் சீட்லிங்ஸ். இவங்க முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து 1.5 மாதமானவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 8-10 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து அழகாக பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பூக்கும்போது அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், என்னவா எப்படி பூக்க போகிறாங்க, என்ன கலர் வரப்போகிறாங்கன்னு இருக்குல்ல, அந்த ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். விதை போட்டு வளர்த்தா மட்டும்தான் ஒருத்தர் அனுபவிக்க முடியும். கிராஃப்டட் பிளான்ட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே கலரை பார்த்து நாம் வந்து செலக்ட் பண்ணி வாங்குகிறோம். ஓகே, இது இந்த கலர் எனக்கு வேணும்னு சொல்லி. ஆனால் நான் விதை போட்டு வளர்த்ததில் மொட்டு வச்சு அவங்க இந்த மாதிரி பூக்கும்போது இருக்கிற ஆனந்தம், அந்த சந்தோஷம், அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். ஸோ இந்த அழகை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக. இது சீட் போட்டு வளர்த்தது, ஆனால் இது பூக்கும் இந்த மாதிரி பூத்த போது அந்த ஃபஸ்ட்டு பூவை பார்க்குற அன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா? இந்த சீடு நீ உங்ககிட்டேருந்து வாங்கினது தான், நீங்கள் சீடு கொடுத்து அதை வந்து இது பண்ணி வந்தது. இவங்கெல்லாம் வந்து 1.5 வருஷமான செடிகள், 1.5-2 வருஷமான செடிகள். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அதனால் சீடு போட்டு வளர்க்குறதுங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவமாக நம்ம வந்து அனுபவித்து ரசித்து அது கூட நம்ம அந்த விதையிலேருந்து ஆரம்பித்து போட்டு அவங்க வளர வளர அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுற அழகுங்கிறது அது வந்து ஒரு தனி இது. அது வார்த்தையால் யாராலையும் வர்ணிக்கவும் முடியாது, அது சொல்லவும் முடியாது. இது பாருங்கள், ஒன்றொன்றும் ஒரு ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது அந்த அனுபவம் வந்து ஒரு வாட்டியாவது அவங்க போட்டு வளர்த்து பார்த்து இது பண்ணணும். மற்றவங்க எப்படி சீடு கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட வாங்கின சீட்ஸில் எனக்கு ஃபெயிலியருங்கிறது நாம் பண்ண தப்புனால வந்திருக்குமே தவிர, உங்கள் சீடில் வந்து எந்த ஒரு குறையோ ஒரு குற்றமோ இல்லைனா இது குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு. இத்தனை சீட்ஸு நான் வந்து இப்போ தான் நீங்கள் ஆன்லைனில் ஓப்பனாக கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் வந்து வெளியிலலாம் ஓப்பனாக ஆன்லைனில் சேல் கொடுக்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்ககிட்டேருந்து போட்டு சீடு போட்டு வளர்த்து வளர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு பர்சன் நான். அதனால் அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது நீங்கள் கொடுத்த 3 வருஷமான செடிகள், 3 வருஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த காடக் ஷேப்பை பாருங்கள், எவ்வளோ இங்கே பாருங்கள், தொட்டியையே உடச்சிட்டு அவங்க வர ஸ்டேஜுக்கு வந்துட்டா, என்ன ஒரு அழகு. 2 வளர்ந்து 2 மரம் மாதிரி வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காங்க பாருங்கள். இவங்க அவங்களாவே வர ஷேப் இது. நாம் எதுவுமே இதில் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் பண்ணதே கிடையாது, அவங்களா நேச்சுரலாக வந்த ஷேப் இவங்கெல்லாம்.